வினிகாலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு ரயில்வே துறையிலேருந்து கிடைச்சிருக்க புதிய வேலைவாய்ப்பு பற்றின அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியும் பார்த்திங்கன்னா பேசிக்கே உங்களுக்கு 60,000லேருந்து 1,20,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஜூன் 17ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸர் லெவலில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நான் கொடுக்குற கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம்னு ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே வந்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. நீங்கள் வந்து கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். இந்த நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் ஃபில் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய சர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஃபாதர்ஸ் நேம், ஹஸ்பண்ட் நேம், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ரிலீஜியன், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இங்கே சிக்னேச்சர் கேட்குறாங்க, இங்கே சிக்னேச்சர் பண்ணிடுங்க. உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பற்றினு கேட்டாங்க. உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், என்னென்ன லாங்குவேஜ் எழுத படிக்க பேச தெரியும் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. அதையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சிக்னேச்சர் ப்ளஸ் ப்ளேஸ் டேட் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ப்ராசஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டெஸ்டேஷன் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக 10th மார்க் ஷீட்டு இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி அட்டாச் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனல் ப்ரூஃப்காக அதுக்கான ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃ் அண்ட் கம்யூனிட்டி ப்ரூஃப், அதர் ரெலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அதெல்லாமே பண்ணணும். ப்ளஸ் டியூலி அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் லாஸ்ட் 5 years ஏசிஆர் ஆஃப் த, நீங்கள் அப்ளிகண்ட்டாக இருந்தால் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. அதை கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிங்க. உங்களுடைய ரெஸ்யூம் ஆர் பயோடேட்டா இது எல்லாமே வந்து கிளியராக அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேஷன் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். எதையுமே நீங்கள் ஒரிஜினல் சென்ட் பண்ணக்கூடாது. அண்ட் நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜாயின்ட் ஜெனரல் மேனேஜர் ஹெச்ஆர், சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட், அட்மின் பில்டிங், சிஎம்ஆர்எல் டிப்போட், பூண்டமல்லி ஹைரோடு, கோயம்பேடு, சென்னை 6107ங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 17/6/2022 அந்த டேட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அதையும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இங்கேருந்து தான் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் மேனேஜர், டிஜிஎம் அண்ட் மேனேஜர் இந்த மாதிரி வேகன்சிஸ் தான் வந்து ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜெனரல் மேனேஜரில் ஒரு வேகன்சிஸ், டிஜிஎம் அண்ட் மேனேஜரில் பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் 17/6/2022. இங்கே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா ஜெனரல் மேனேஜர் இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கில் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அவங்க வந்து 20 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அது ரெலவெண்ட் ஃபீல்டு எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 55 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சென்னையில் தான் ஜாப் லொக்கேஷன் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஜெனரல் மேனேஜர், டெப்டி ஜெனரல் மேனேஜர் 2 வேகன்சிஸ் சென்னையில் தான் ஜாப் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சிருக்கணும். இதில் வந்து டிஜிஎம் போஸ்ட்டுக்கு வந்து 6 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மேனேஜர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 7 years கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளியராக செக் பண்ணிட்டீங்க. செக் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.